ரிப்பன் பகோடா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு டம்ளர் கடலை மாவு, ஒரு டம்ளர் அரிசி மாவு, தேவைக்கேற்ப உப்பு, கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் கருப்பு எள், தேவைக்கேற்ப தண்ணி. இப்போ எல்லா மாவையும் மிக்ஸ் பண்ணலாம். கடலை மாவு, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கருப்பு எள்ளு. தண்ணி ஊற்ற முன்னாடி எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவு கலந்துக்கணும். தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணையணும். எண்ணெயை சூடு பண்ணணும். சூடான எண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து இந்த பிணைஞ்ச மாவில் ஊற்றணும். நான் மாவு பிணையும் முன்னாடியே கொஞ்சம் தண்ணியில் கல் உப்பு போட்டு கரைய வச்சுருந்தேன். இப்போ ஒரு சின்ன உருண்டை எண்ணெயில் போடும்போது மேலே இப்படி உடனே வந்துச்சுன்னா, எலும்பி மேலே வந்துச்சுன்னா எண்ணெய் கரைத்து பதத்துக்கு இருக்குன்னு அர்த்தம். இதுதான் ரிப்பன் பக்கோடாக்குள்ள அச்சு. இப்படி கொஞ்சம் பொறிஞ்சதும் அடுத்து திருப்பி விடணும். ஃபஸ்ட்டு போடும்போது நிறையா பபிள்ஸ் வந்தது, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கா, இந்த சமயத்தில் திருப்பி விடணும். மிதமான ஃப்ளேமில் வச்சு பொறிக்கணும். இப்போ எண்ணெய் சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு, அடங்கினதும் எடுத்துட வேண்டியதான். இப்போ ரிப்பன் பக்கோடா ரெடி. ஒரு சிலருக்கு மஞ்சத்தூள் போட்டு பண்ணுறது பிடிக்கலைன்னா மஞ்சத்தூள் போடாமல் மிளகாய்த்தூள் மட்டும் போட்டு மாவு பிணைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ அதை எண்ணெயில் புளிக்கிறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் சலசலப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பபிள்ஸ் அளவெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு, இப்போ எடுத்துடலாம். வெறும் மிளகாய்த்தூள் மட்டும் போட்ட ரிப்பன் பக்கோடா ரெடி. இந்த சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.